அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு நெல்லிக்கனி பற்றி. இன்றைக்கி நம்ம நிறையா மருத்துவத்தில் இன்றைக்கி இருக்கிற சூழலில், வாழ்க்கை சூழலில், ஒரு இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கை சூழலில் நிறைய மருத்துவம் எல்லாம் சொல்வதெல்லாம் முதன்மையான பழங்களில் நெல்லிக்கனியை பற்றி சொல்கிறாங்க. நெல்லிக்காய் தினந்தோறும் நெல்லிச்சாரோ நெல்லிக்காயோ சாப்பிட்டா உடல் நலத்தோடு இருக்கலாம், நீண்ட ஆயுளை பெறலாம் அப்படின்னு மருத்துவர்களுடைய பரிந்துரையாக ஒரு தமிழ் மருத்துவத்தின் ஒரு சிறப்பாக நாம் நெல்லிக்காயை பார்க்கிறோம். இந்த நெல்லிக்காயினுடைய சிறப்பானது இன்று நேற்று அல்ல, ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு சிறப்பாக இருந்ததற்கான பதிவுகள் நாம் நிறைய பார்க்கிறோம். அப்படிதான் நாம் வந்து அதியமான் அவ்வைக்கு நெல்லிக்கனி இந்த ஒரு பெருமையை பார்க்கிறோம். ஏன்னா நெல்லிக்கனி சாப்பிட்டால் நரை வராது, மூப்பு வராது, பிணி வராது, சாக்காடு வராது என்பதை உணர்ந்த ஔவையார் வந்து ஔவைக்கு என்ன செய்கிறாரு அதியமான் அப்படின்னா, தான் வாழ்ந்து சிறப்பிப்பதை விட ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்து தமிழை சிறப்பிக்கலாம் அப்படின்றதுக்காக ஔவைக்கு இந்த அதிகன் என்ற ஒரு பெரும் பெயரை நாம் பார்க்கிறோம். புறநானூற்றில் பார்க்கிறோம். அதே போல் சிறுவனாற்று படையிலையும் நம்ம பார்க்கிறோம். மால்வரை கமல் பூஞ்சாரல் கவினிய நெல்லி அமிழ்ந்து விளை தீங்கனி ஔவைக்கு ஈந்த அதிகன் அப்படின்னு சிறுவனாற்று படையில் பார்க்குறோம். அதே போல் அது வந்து நிறை மூப்பு சாக்காடு பிணிகளை போக்கக்கூடிய ஒரு உடல் நலத்தை தரக்கூடிய ஒரு நெல்லிக்கனியினுடைய சிறப்பாக ஒரு ஒரு அமிழ்தமாக நாம் அதை பார்க்கிறோம். அதே போல் தான் நம் நிறைய சங்க இலக்கிய பாடல்களில் அதில் வந்து அதனுடைய சிறப்பாக நெல்லிக்காயினுடைய இயல்புகளாக நிறைய நாம் பார்க்கிறோம். சிறு இலை நெல்லி, சிறிய இலைகளை கொண்டது நெல்லி, புண்கால் நெல்லி பல்காய் தின்றவர் அப்படின்றதை பார்க்கிறோம். அதே போல் பல காய்களை கொத்தாக கொண்ட நெல்லிக்காய் அப்படின்றதை நாம் பார்க்கிறோம். அது மாதிரி பலகாய் நெல்லி அப்படின்றதே இருக்குது. அதே போல் முயலினுடைய கண்ணுக்கு நெல்லிக்கனி ஊமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் பளிங்கத்து அன்ன பல்காய் நெல்லி அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா தலைவனை பிரிந்து தலைவி துயரற்று இருக்கிறார். தலைவன் பாலை நிலத்தின் வழியாக பொருள் கிட்டுவதற்காக செல்லும் வழியாக இருக்கிறது. தலைவனை எண்ணி தலைவி வந்து பிரிவு துயரோடு இருக்கிறப்ப அவருடைய ஆற்றாமையை போர்க்கிறதுக்காக அவள் எப்படி தன்னுடைய கற்பனையை வளர்த்து கொள்கிறாள் அப்படின்ற பார்க்குறப்ப தலைவன் செல்லும் பாலை நில காட்சியை தன் கண் முன்னாடி கொண்டு வர்றாள். எப்படி அப்படின்னா அந்த காட்சியை வந்து அந்த பாலைநிலத்தின் வழியாக தலைவன் போகிற மாதிரி அந்த காட்சியில் அங்கே வந்து நெல்லி மரங்கள் நிறையா இருக்கிற மாதிரி அங்கே காய்கள் நிறையா காய்த்திருக்கிற காய்கள் வந்து எப்படி இருக்கான் அப்படின்னா பளிங்கு போல பளபளப்பாக இருக்கான். அந்த காய்களில் தலைவனுடைய முகத்தை காண்கிறாளாம். அதான் பளிங்கத்து அண்ணன் பல்காய் நெல்லி அப்படின்னா அதை கண்டு அவள் வந்து கொஞ்சம் ஆறுதல் அடைகிறாளாம். இப்போ அவ்வளவு தூரம் புலவர்கள் வந்து எப்படி நெல்லிக்காயினுடைய இயல்பையும் அதனுடைய தரத்தையும் எப்படி ஓமையாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றப்ப நம்மளுக்கு வியப்பே வருது. அதே போல் நாம் வந்து பக்தி இலக்கியங்களில் நம்ம பார்க்குறப்ப உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்றப்ப அறிவதற்கு அரிய இறைவன் உள்ளங்கை நெல்லிக்கனி போல எனக்கு எளியவன் ஆனான் அப்படின்றாரு மாணிக்க வாசகர். எப்படி அப்படின்றப்ப தடக்கையின் நெல்லிக்கனி எனக்கு ஆயினன் சொல்லுவதற்கு அறியேன் வாளி அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்கிறார். இப்போ நம்ம பொதுவாக பயன்பாட்டில் சொல்லுவோம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம பாடத்தில் இல்லை பொதுவாக வகுப்பறையில் சொல்கிறப்ப ஒரு கடினமான பாடத்தை கூட ஒரு ஆசிரியர் எளிமையாக கற்றுக் கொடுக்குறப்ப அது வந்து மாணவர்களுக்கு போய் சேர்றப்ப மாணவர்களுடைய பதிலாக இருக்கும். ஆசிரியர் கற்றுக் கொடுத்த பாடம் எனக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பாடம் வந்து தெளிவாக ஒரு தெளிவாக விளங்கக்கூடியதை வந்து உள்ளங்கனி நெல்லிக்கனி போல அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த இந்த ஒரு சொற்றடரானது இந்த ஊமையானது இன்னைக்கு பாடத்திட்டங்களில் நம்ம செயல்வழி கற்றல் அப்படின்றப்ப நடித்து காட்டுவது, பாடி காட்டுவது, ஆடி காட்டுவது, அதன் வழியாக மாணவர்களுக்கு எளிமையாக பாடம் சொல்லித்தர்றதில் நாம் வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஒரு பொருளை பாடப்பொருளை இல்லை பாட பொருண்மையை வந்து நாம் தெளிவாக மாணவர்களுக்கு எளிதாக புரியும்படும் கற்று கொடுப்பது நாம் வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல விளங்கிக் கொள்வதற்கு சொல்வது. ஆனால் அதையே நாம் வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு நிறைய நம்ம பயன்படுத்துகிறப்ப இன்னொன்று நம்ம நகைச்சுவையாக கேட்பது உண்டு. எப்படின்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்னு சொல்கிறாங்களே, உள்ளங்கையில் நெல்லிக்கனி வச்சா எல்லா கனியும் வச்சாலும் தெரியத்தான் செய்யும். அது உள்ளங்கையில் மாம்பழத்தை வச்சாலும்
தெரியத்தான் செய்யும், ஆப்பிளை வச்சாலும் தெரியத்தான் செய்யும், எந்த பழமோ வச்சாலும் உள்ளங்கையில் வச்சா நம்ம பார்வைக்கு தென்படத்தான் செய்யும். ஏன் நெல்லிக்கனியை மட்டும் உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு கருத்து இருக்கான். எப்படின்னா, மற்ற பழங்கள் வந்து உள்ள வந்து கெட்டு போயிருந்தா வெளியே தெரியாது, உள்ள ஆளுகளோ ஏதோ இருந்தன்னா வெளியே தெரியாது, ஆனால் நெல்லிக்கனிக்கு மட்டும் உள்ள ஏதாவது கெட்டு போயிருந்தா வெளியவே தெரிஞ்சு போயிருமான், உள்ள வெளியவே அது வந்து கொஞ்சம் வண்ணம் மாறி போயிருக்கிறது, இல்லை வேற ஏதாவது ஒரு அடையாளமாக இருப்பது வந்து நெல்லிக்கனி வந்து கெட்டு போயிடுச்சுன்றதுக்கு அடையாளமாக இருக்குமா. அதுக்காக அது 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 வந்து எப்படி நம்ம வந்து உடலினுடைய நலத்தை நம்முடைய உள்ளங்கை வைத்து மருத்துவர்கள் சோதித்து பார்ப்பார்களோ அதை போல நெல்லிக்கனியினுடைய தரத்தை சோதித்து பார்ப்பதற்கு வெளியே இருக்கிற புறத்தோற்றம் வந்து காட்டி கொடுத்து விடும். அதற்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்று சொல்லலாம். அதே போல தான் இந்த ஊமையும் வந்து நம்ம நிறைய இடத்துல பயன்படுத்துகிறோம். இப்படி நெல்லிக்கனி சங்க இலக்கிய காலத்தில் அது வந்து நெல்லிக்கனி அமிழ்தம் அப்படின்று சொல்கிறோம். அதே இதே நம்ம சுவைக்காய் நெல்லி, அதே மாதிரி நெல்லி அம்புளி மாந்தி அப்படின்லாம் சொல்கிறோம். நெல்லிக்காய் வந்து எப்படி புளிப்பு சுவையுடையதாக இருந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நெல்லிக்காய் ஆனது அன்னைக்கு நெல்லிக்கனி அப்படின்னு சொன்னது, இன்றைக்கி நான் நெல்லிக்காயின்னு தான் சொல்கிறோம், நெல்லிப்பழம் நெல்லிக்கனி என்று யாரும் சொல்வது கிடையாது. அதே போல் நம் வந்து மற்ற மொழிகளில் இந்த நெல்லி எப்படி பேசப்படுது அப்படின்றப்ப நம் தமிழில் நெல்லிக்காய் நெல்லிக்கனி நெல்லி அப்படிலாம் சொல்கிறோம். அது கருநெல்லியாக சொல்லலாம், அருநெல்லியாக சொல்லலாம், மலை நெல்லி, இப்படி எல்லாம் பல வகைகள் இருக்கிறது. மருத்துவ குணமுடைய நெல்லிக்காய்கள் எல்லாம் இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது தமிழில் நெல்லின்னு சொல்கிறோம். அதே போல் திராவிட மொழிகளில் தெலுங்கில் உளிரிக்காய் அமலாக்கி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதே போல் வடமொழியில் தாத்ரி தாத்ரி பலா அப்படி சொல்கிறாங்க. மலையாளத்தில் நெல்லிக்காய் அப்படின், கன்னடத்தில் நெல்லிக்காயி அப்படின்றாங்க. அதனுடைய தாவரவியல் பேர் வந்து எம்பிளிக்கா எம்பிளிக்கான்றாங்க, அதுதான் பிரெஞ்சில் பிளாந்தா எம்பிளிக்கா எம்பிளிக் அப்படின்னு நெல்லிக்காய்க்கு பேர் இருக்கான். அதே போல் இந்தியில் அம்லா ஆரா ஆண்ட்லா அப்படின்றாங்க. அது குஜராத்தி மொழியில் தான் அம்லான்னு சொல்கிறோம். அம்லா என்ன அப்படிலாம் நம்ம நிறையா இன்னைக்கு எல்லா பரவலாக்கப்பட்ட ஒரு சொல்லாக நாம் பார்க்கிறோம். நெல்லிக்காய் சார் எடுத்து தயாரிக்கப்பட்ட ஒரு எண்ணெய் நம் கூந்தலுக்கு தடவுறதை வந்து அம்லா எண்ணெய், அம்லா சாறு அப்படிலாம் நம்ம நிறைய கேள்விப்படுறோம். இந்த அம்லான்ற சொல்லு குஜராத்தி மொழியிலையும் பல்வேறு மொழியெல்லாம் அம்லான்றது பரவலாக காணப்படுகிற ஒரு சொல்லாக இருக்கிறது. அம்புலின்றது பஞ்சாபி மொழியில் அம்புலி அப்படின்றாங்க. இப்போ நெல்லி அம்புலி மாந்தின்னு குறுந்தகையில் ஒரு சொல் இருக்கிறப்ப அங்கே வந்து அம்புலின்றப்ப நெல்லி அம்புலி மாந்தி அப்படின்றப்ப அங்கே புளிப்பு சுவையுடைய நெல்லியை குறிப்பிடுது. இங்கே பஞ்சாபியில் அம்புலின்ற ஒரு சொல் நெல்லியை குறிப்பிடும் சொல்லாக இருக்கிறது. அப்போ இந்த நெல்லிக்கனி இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நெல்லிக்கனியை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கனிகளின் அரசன் அப்படின்னா எல்லா கனிகளினுமே அரசன் அப்படின்னா உடல் நலத்தை பேணக்கூடிய போற்றக்கூடிய ஒரு பழமாக கனியாக இருப்பதால் அது வந்து கனிகளின் அரசன் அப்படின்ற. அது விலை குறைவாக இருப்பதால் ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்றாங்க. அது நெல்லிக்காயால் நெடும்பகை போகும் அப்படின்றாங்க. அது நெல்லிக்காயால் நெடும்பகை போகும் அப்படின்னா, நெடும்பகை என்றால் நீண்ட பகை கிடையாது, நீண்ட நாள் கொண்ட உடல் நோயை போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நெல்லிக்காய் சாப்பிட்டால் தினந்தோறும் சாப்பிட்டால் நீண்ட நாள் நம் உடலில் இருக்கிற நோய் போகும் அப்படின்றதை சொல்கிறோம். தினந்தோறும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டால் நம்முடைய நலத்தை பேணலாம் அப்படின்றது இன்றையோ இல்லை பல தொடர்ந்து இருக்கிற ஒரு மருத்துவ பரிந்துரையாக நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இன்னும் சொல்லப்போனால் அன் ஆப்பிள் பெர் டே த கீப்ஸ் த டாக்டர் அவே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தினந்தோறும் நெல்லிக்காய் சாப்பிட்டனா தீர்க்க ஆயுளை பெறலாம் அப்படின்றாங்க. இங்கே ஆப்பிள்ன்ற சொல்ல வந்து நெல்லிக்கனிக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்போ இந்த நெல்லிக்கனி என்பது எப்படி இலக்கியங்களில் இருக்குது, அது திராவிட மொழிகளில் எப்படி உச்சரிக்கப்படுகிறது, எப்படி சொல்லப்படுகிறது, அதே போல் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் எப்படி வாழ்வியலோடு எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை பதிவு செய்யும் விதமாக இந்த பதிவு. நன்றி.